தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 216 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. சென்னையில் 31 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு மீது குறை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். இந்து சமயத்தில் உள்ள ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் 500 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 216 இணையர்களுக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மணமக்களுக்கு மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மனமக்களை கரகோஷத்தோடு கட்டி மேல கரகோஷத்தோடு வாழ்த்தி மகிழ்வோம். மனமக்கள் வாழ்த்துகிறோம். வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அஃதும் பிறன் பழிப்பதை இல்லாயின் நன்று என்ற குரல் வழியில் நடந்து இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்கின்ற திருக்குறளுக்கு இணையாக மணமக்கள் வாழ்ந்து. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனைகளை பட்டியலிட்டார். அரசின் நடவடிக்கைகளில் குறை காண முடியாதவர்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்வதாக சாடிய முதலமைச்சர், கோயில்கள் மக்களுக்கானது, அது தனிப்பட்ட சொத்து அல்ல என்றும் கூறினார். இதெல்லாம் குறிப்பிட்ட சிலரால் பொறுத்துக்கொள்ள முடியல, அதனால தான் சேற்ற வாரி இறைக்கிறாங்க, பொய் பித்தலாட்டத்தை அவங்க தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறாங்க. அரசியல் செய்வதற்கு எதுவும் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் மதத்தை வச்சு நம் மீது இன்றைக்கு பல பழிகளை, குற்றங்களை, குறைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் எந்த ஆதாரம் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அண்ணா வழியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடியவர்கள். நாம் மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு என்ற அந்த நிலையிலே நாம் நம்முடைய பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரையே வேலை வாங்கும் அமைச்சராக சேகர்பாபு செயல்படுகிறார் என்று மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். தொடர்ந்து மணமக்களுக்கு வாழ்த்துரை வழங்கிய அவர், அளவான குழந்தை செல்வங்களை பெற்று அவர்களுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய உங்கள் செல்வங்கள் குழந்தைகள் ஒன்றோ ரெண்டோ நிறுத்திக்கொள்ள வேண்டும். குடும்ப கட்டுப்பாட்டுக்காக மத்திய அரசு, மாநில அரசு எவ்வளவோ செலவு செஞ்சு நிதியை ஒதுக்கி பிரச்சாரம்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. முன்பெல்லாம் நாம் இருவர் நமக்கு மூவர் என்று சொன்னோம், அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கேன்னு இன்னொருவர். நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை, இப்படியெல்லாம் பிரச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஜோடிக்கும் 72,000 ரூபாய் மதிப்புள்ள கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை வழங்கப்பட்டது. இதேபோல் நாகை, கும்பகோணம், திண்டுக்கல், சேலம் ஆகிய ஊர்களிலும் ஆலயங்களில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.